ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். திபெத்தில் சைனா மூடிய மிக முக்கியமான ஒரு கல்வி நிறுவனம். திபெத் மக்களுக்கு, அந்த மக்களின் அடையாளத்திற்கு, திபெத் மக்களின் சுதந்திரத்தை மொத்தமாக பாதிக்கும் வகையில் செய்யப்பட்ட அநியாயம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மணிப்பூரில் செய்யப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் மரணம் அடைந்த இந்தியாவின் ஒரு சிஆர்பிஎஃப் வீரர். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் ஊடுருவ முயற்சி செய்த மூன்று தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் இன்றைக்கு கண்டுபிடிச்சு அவர்கள் மூன்று பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க. இது மாதிரியான அட்டாக்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இதற்கெல்லாம் சரியான பதிலடி இந்திய ராணுவம் கொடுக்க வேண்டாமா கொடுக்குமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அப்படியே நம்ம நாடு இந்தியா கூட இஸ்ரேலின் பாணியில், இஸ்ரேல் வழியில் தீவிரவாதத்தை அழிக்க ஒரு முழு அளவிலான போரை தொடங்கினால் சைனாவும் உள்ளே வரும். அப்படி சைனாவும் உள்ளே வந்தால் இரண்டு முனையிலும் ஒரு டூ ஃப்ரண்ட் வாரினை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவின் வளர்ச்சி, அது பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்தியா தொடர்ந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இதை யாருமே உலகத்தில் ஆகலும் பொறாமை பிடித்தவன் கூட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது சைனாவுக்கு மட்டுமல்ல, சைனா மட்டுமல்ல, பல மேற்கத்திய நாடுகள் கூட இந்தியா மீது கவனத்தை திருப்பும் வகையில் இந்தியாவின் வளர்ச்சி நிலை இன்று மொத்தமாக மாறிவிட்டது. இன்னைக்கு இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாட்டுடன் இணைந்து இந்தியா முழுவதும் தீவிரவாதத்திற்கு துணை போகும் சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, இது மாதிரியான இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிரான அமைப்புகளை வேரோடு பிடுங்கி போடணும். அதை பல வழிகளில் நம்மளால் பண்ண முடியும். இன்னைக்கு இஸ்ரேல் செய்வது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நேரடியான போர். இது தெரியாம பலரும் இஸ்ரேல் பண்றது தப்பு, இனப்படுகொலை பண்ணுது, அப்படி இப்படின்னு பேசுது. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளேயே ஹெசபுல்லா, ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளை சப்போர்ட் செய்யக்கூடிய, ஆதரவு கொடுக்கக்கூடிய, அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எத்தனை லட்சம் மக்கள் இங்க இருக்காங்க தெரியுமா? நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நாட்டு வசதிகளை எல்லாமே அனுபவிக்கிறது. ஆனா பாகிஸ்தான் செய்யக்கூடிய தீவிரவாதத்தை மட்டுமல்ல, தீவிரவாதத்தை ஆதரித்து பேசுறது மட்டுமல்ல, அப்படியே தீவிரவாதி மாதிரியே பேசுவான். எல்லாமே அவன் அவனுக்கு நடக்கும்போது தான் அதனோட விளைவுகள் தெரியும். இன்னைக்கு இந்த தீவிரவாதத்தால் வரக்கூடிய விளைவுகளை பாருங்க. நம்ம நாட்டில எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் போன்ற நாடு செய்யக்கூடிய தீவிரவாதமும் துப்பாக்கி சண்டையும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியா போன்ற மிக வேகமாக வளரக்கூடிய நாடு தேவையில்லாம இவனுங்க மேல கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கான ஆயிரம் விஷயங்களை இன்னும் கச்சிதமாக கையாள முடியும். இவங்க பிரச்சனை எப்போதான் முடிவுக்கு வருமோ? இவனுகளையும் இப்படி இஸ்ரேல் செய்யற மாதிரி ஒரு போர் முறையில் தாக்கலாமே, அழிக்கலாமே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வர காரணமே இஸ்ரேல் தற்போது காசாவில் செய்யக்கூடிய தாக்குதல் தான். இன்னைக்கு மணிப்பூர், காஷ்மீர் போன்ற இடங்களில் இந்த தீவிரவாதிகள் இப்படி செய்யறானுங்க. அதுக்கு என்ன காரணம்? இஸ்ரேல் அடிக்கிற மாதிரி இந்தியா இவனுகளை இன்னும் அடிக்கலை. இப்போ பாருங்க, இன்னைக்கு ஹமாஸே சரண்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டான். ஆனால் இருந்தாலும் இஸ்ரேல் விடுறதா இல்லை. இந்தியாவும் இனிமேல் இப்படி உள்நாட்டுக்குள்ளேயே தீவிரவாதம் செய்கிற யாராக இருந்தாலும் காசால் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எல்லை சிக்கல் இருக்கு, நீங்களே பாருங்க. ஆனால் சைனாக்கார எவனாச்சும் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து குண்டு போடுறானா, மக்களை எல்லாம் திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுடுறானா, தீவிரவாதம் செய்கிறானா? அப்படி சைனாக்காரன் எவனாச்சும் இங்கே இருந்து ஏதாவது இடாக்கூடம் செய்கிறானா? எனக்கு தெரிஞ்சு சைனாவிலேருந்து வந்து ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல் நடத்துது, அதுதான் தெரியும். சைனாக்காரன் எவனாச்சும் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இந்த தீவிரவாதிகள் செய்கிற மாதிரி திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுடுறானா, அதுதான் கேள்வி. ஆனால் இந்த காஷ்மீர் எல்லையில் இருக்கிற மாதிரியான தீவிரவாதிகள் மட்டும்தான் நம்ம நாடு முழுவதுமாக தீவிரவாதம் செய்கிறானுங்க. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறானுங்க. அது அன்னைக்கே 1947 ஆண்டிலேயே செய்த பார்ட்டிஷனில் விதைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறு, ஒரு பாவம். சரி, தவறு செஞ்சாச்சு, ஓகே, அதை கரெக்ட் பண்ணலாமா வேண்டாமா, கரெக்ட் பண்ணணுமா இல்லையா, அதுக்குத்தான் இஸ்ரேலின் காசா வழி. இவனுங்களை மொத்தமாக போட்டு தள்ளணும், அழிக்கணும். தீவிரவாதம் என்ற எண்ணமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எவனுக்குமே வரக்கூடாது. என்ன சொந்த பூமிக்காக இவன் சண்டை போடுறான்? காஷ்மீரில் யாரு சொந்த பூமிக்காக சண்டை போடுறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% அதிகமான மக்கள் ஒழுங்கா இருக்கல,
நம்ம நாட்டில் நல்ல ஃப்ரீ ரைஸும் பருப்பு வாங்கி சாப்பிட்டுட்டு பாகிஸ்தான் கொடுக்குற துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு தீவிரவாதம் செய்கிற எவனுமே விடக்கூடாது. இன்னைக்கு சைனா ஆதாரமற்ற குற்றச்சாட்டின் பேரில் திபெத்தில் ஒரு நேஷனல் தொழிற்கல்வி பள்ளியை வலுக்கட்டாயமாக மூடியிருக்கு. பள்ளியை மூடினது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய 18 வயதிற்கு உட்பட்ட திபெத் மாங்க்ஸ் யாருமே, அவர்கள் யாருக்குமே சுதந்திரம் இல்லை. அவர்கள் திபெத் வரலாறு கலாச்சாரம் பற்றி படிக்கக்கூடாது. என்ன கொடுமை பார்த்தீங்களா, அது எப்படி சொல்லுங்க? அப்படி படித்தால் கடுமையான தண்டனை. இப்படி திபெத்தில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்துவது, அவர்களின் மொத்த சுதந்திரத்தையே பறிப்பது போல இல்லையா? மொத்த உலகமே இன்று சைனாவை எதிர்த்தாலும் சைனா திபெத் மக்களை அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வாழ முடியாமல் அதற்கு எதிராக கட்டாயப்படுத்துவது எப்படி மனிதநேயமாகும் சொல்லுங்க? அமெரிக்காவும் அந்த சட்டம் இந்த சட்டம், நாங்கள் அதை பாஸ் பண்ணியாச்சு இதை பாஸ் பண்ணியாச்சு, ஹிமாலயாஸில் வந்து கூட்டம் நடத்துகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறான், ஆனால் எதுவுமே இன்னும் அவன் செய்யவும் இல்லை. அவனுக்கு போர் என்பது ஒன்றுமே முடியாத நாடுகளுடன் செய்வது தான் அமெரிக்காவுக்கு போர். சைனா இப்படி திபெத் மக்களை தொடர்ந்து சித்திரவதைக்கு உட்படுத்துவது கண்டிப்பாக சரி கிடையாது. இது இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இடையிலான பிரச்சனையை மேலும் மேலும் வளர்க்கிறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விதத்திலையுமே இந்தியா தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு காசாவில் நடக்கக்கூடிய தாக்குதல் மாதிரி செய்யணும். இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் டெரரிஸ்ட் ஹைடிங் இன் யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்கூல். இன்னைக்கு திருப்பியும் ஐநா சபைக்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய தாக்குதல் இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணியிருக்கு. தீவிரவாதி எங்கே இருந்தாலும் தாக்கணும், அவன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கக்கூடாது. அவன் மருத்துவமனையில் ஒழிஞ்சிருக்கட்டும், பள்ளிக்கூடத்தில் ஒழிஞ்சிருக்கட்டும், இவனுங்க இப்படி தான் கோழைகள். மனிதர்களை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி மனைவி குழந்தைங்களுக்கு பின்னாடி ஒழிகிறதே இவனுங்களுக்கு வழக்கமாக போச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தீவிரவாதி எங்கே மறைஞ்சிருந்தாலும் தாக்கணும், அதைத்தான் இன்றைக்கி நத்தனியாக்கு சொல்கிறார். அமெரிக்காவில் உள்நாட்டு சிக்கல் அது பெரிய சிக்கலாகிடுச்சு. இவனுங்க கிராண்ட் ஃபாதர்ஸ் ரோலில் பிளே பண்ணுவானுங்க, உலக அளவில் நாட்டாமல் ரோல் பிளே பண்ணக்கூடியவனுங்க. இன்றைக்கி அவனுங்க நாட்டுக்கு உள்ளாடியே நடக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களை சமாளிக்க முடியலை. பைடன் இஸ்ரேல் பற்றி பேசுகிறாரு, திடீர்னு நேட்டோ சம்மிட்டில் போய் எதே எதையோ பேசுகிறாரு, ஆனால் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் சரி பண்ண முடியலை. திரும்பி வந்தார், ட்ரம்ப்பை எவனோ ரேலியில் சுடுறான், ஒரு 20-21 வயசு பையன் சுட்டது, மேத்ஸில் புலி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இது அவன் வந்து ட்ரம்ப்பை நான் கொன்னாகணும் அப்படின்னு போய் கொன்னது கிடையாது அல்லது சுட்டது கிடையாது, அவனை யாரோ பின்னாடி இருந்து தள்ளியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பைடன் இன்னைக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறார் தனியாக, அதுக்குன்னே ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வந்து ட்ரம்ப்பை சுட்டது யார், எதுக்கு சுட ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு பைடன் ஆர்டர் பண்ணியிருக்கிறார். அவர் பேசு அவருடைய பேச்சை நான் நேற்று கேட்டேன். கண்டிப்பாக இதுக்கும் பைடனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 30 மடங்கு அதிகரிச்சிருக்கு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ். இந்தியாவில் எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அவ்வையா ஏரோஸ்பேஸ் வந்து முதல் முறையாக ஒரு அட்வான்ஸ்டு ஸ்வாம் ட்ரோன் டெக்னாலஜி வந்து இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்வாம் ட்ரோன் டெக்னாலஜி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பேசியிருக்கிறோம். ஒரு பெரிய போர் பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய போர் வரும்போது 1000கணக்கான ட்ரோன் அமைப்புகள் வந்து இந்தியாவின் ரஃபாலே போர் விமானத்தோடு சேர்ந்து பறக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய டெக்னாலஜியை இந்தியா ரெடி பண்ணியிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த ஹிடன் டெரரிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதுதான் இன்றைக்கி காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. காசாவில் இந்த ஹமாஸ் எல்லாமே வந்து பல வருடங்களாக $3 பில்லியன் $4 பில்லியன் பணம் செலவழித்து இந்த பெரிய பெரிய டனல்ஸ் கட்டி ஒரு ஹிடன் டெரரிசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் ஒரு ஹிடன் டெரரிசம் எமர்ஜ் ஆகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்தியா வந்து கண்டிப்பாக ஹை அலர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்திய பிரதமர் மோடி வந்து ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரஷ்யா இந்தியா உறவை பற்றி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அமெரிக்காவே சொல்லுது சைனாவை எதிர்கொள்ளணும்னா எப்போவுமே இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சேர்ந்துருக்கணும் தான், பட் நீ உன்னோட யூ ஹாவ் டு கீப் யுவர் ஹவுஸ் கிளீன்ல, யூ ஹாவ் டு கெட் யுவர் ஹவுஸ் இன் பிளேஸ். பைடன் இன்னைக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ ஆர்டர் பண்ணது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் ட்ரம்ப்புக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறார், நம்ம எரிமி கிடையாது, வி ஆர் நெய்பர்ஸ், வி ஆர் கம்பீட்டிங் ஃபார் அ பொசிஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி,
அவர் சொல்கிறாரு, அமெரிக்காவில் அக்ரஷன் வந்து எப்போவுமே ஆன்சர் கிடையாது அப்படின்னு, வயலன்ஸ் வந்து ஆன்சர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து வேறு நாட்டில் வயலன்ஸ் செய்யலாம். பாருங்கள், இந்த நாடை பற்றி 1000 விஷயம் பேசலாம் ஐடிய ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இது வரைக்கும் 46 இண்டிவிஜுவல் பிரசிடென்ட்ஸ் இருந்ததில் ஆல்மோஸ்ட் 13 பேர் சுட்டுக்கொள்றதுக்கு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அமெரிக்காவில் நடந்திருக்கு. சரியா, பொலிட்டிக்கல் வயலன்ஸுக்கு நம்ம நாட்டில் இடம் கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு, பைடன் சொல்கிறாரு. பட் அது எப்போவுமே உண்மையாக இருந்ததா எனக்கு தெரியலையே, அதுதானே பிரச்சனை. சரியா, இந்த அமெரிக்கா வந்து வெளிப்படையாக பேசணும். அவங்க உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே வந்து வெளிவேஷம் போடக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு இந்த பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் வந்து இந்தியா மாதிரியான மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸி, ரொம்ப வேகமாக வளரக்கூடிய நாடு, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மிலிட்டரி, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, இப்படிப்பட்ட நாடை வந்து சீண்டிக்கிட்டே இருக்குது, தீவிரவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம நாட்டிலையும் கோடி கணக்கில் இருக்கானுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாளர்கள். நம்ம நாட்டில் கோடி கணக்கில் இருக்கிறானுங்க, நம்ப முடியுதா? நம்ம சேனல்லே வந்து கமெண்ட் பண்ணுற தீவிரவாதிகள் மாதிரியே பேசக்கூடியவனுங்க நம்ம நாட்டில் அதிகமான கோடி பேர் இருக்கிறானுங்க. நம்ம நாட்டுக்கு, நம்ம இறையாண்மைக்கு, நம்ம பொருளாதாரத்துக்கு, நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு, உங்களோட வளர்ச்சிக்கு, என்னோட வளர்ச்சிக்கு, நம்மளுடைய ஜெனரேஷனோட வளர்ச்சிக்கு எதிராக இருக்கவனுங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இட் இஸ் அ வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். 135 crore பீப்புள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் கொஞ்சம் பேர் இப்படி மொத்த மக்களையுமே பாதிக்கிற மாதிரி, மொத்த நாட்டையுமே பாதிக்கிற மாதிரி தீவிரவாத மாதிரியே பேசுறது, தீவிரவாத செயல்களை செய்கிறது, நாட்டுக்கு எதிராக என்ன பேச முடியுமோ எல்லாமே பேசுறது, இது வந்து ஒரு வீடு மாதிரி. இப்படி அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கலைகள் மாதிரி இதை பிடுங்கி போடணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் உலகத்தில் தற்போது நீங்களும் நானும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது உருப்படியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பிடுங்கி எறியக்கூடிய தீவிரவாதம். இதை நம்ம நாட்டில் எப்போ நம்ம பண்ணுவோம், காஷ்மீரில் எப்போ பண்ணுவோம், ஸ்ரீநகரில் எப்போ பண்ணுவோம், ஜம்முவில் எப்போ பண்ணுவோம்? ஏன் நம்ம இருக்க இடத்துலையே இப்படி 1000 லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரையுமே களை எறிகிற மாதிரி பிடுங்கி எறியணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.